கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று அருட்தந்தை புனித பியோவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். கடவுளை தன்னுடைய இதயத்தில் ஏற்று தன்னுடைய சிந்தனையினாலும் கடவுளோடு இருக்கின்ற அந்த அனுபவத்தினாலும் ஆண்டவரை முழுமையாக கண்டுகொள்ளவும் அதன் மூலமாக மற்ற மனிதர்களுடைய உள்ளங்களை ஆய்ந்தறியவும் மற்ற மனிதர்களை வழிநடத்தவும் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் புனிதர் புனித பியோ அடிகளார். பியோ அடிகளார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு நோய் நோக்காட்டினால் அவதைப்பட்டாலும் தன்னுடைய பிரசன்னத்தினால், ஜபத்தினால், தன்னுடைய வாழ்வு முறையினால், புனிதமான வாழ்க்கை முறையினால் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார். தன்னுடைய கையில் ஏற்பட்ட 5 காயங்களால், உடலில் ஏற்பட்ட காயங்களால் பல்வேறு நிலைகளிலே அவர் கஷ்டப்பட்டாலும் அதை வைத்து கொண்டு கடவுளின் பிரசன்னத்திற்கு மனிதர்களை இழுத்து சென்றார். இப்பேற்பட்ட பெரும் புனிதரை நினைவு கூறுகின்ற நாளிலே இன்றைய இறைவாக்கு கிறிஸ்துவை யாரென்று சொன்னார்கள் என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. மக்கள் எல்லாரும் இவரை இறைவாக்கினர் என்றார்கள். ஏரோது அரசன் இவரை எலியா என்றான். மற்றும் பலர் பல்வேறு விதங்களிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் யார் என்று சொல்லியிருக்கிறீர்கள்? நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று புனித பேதுரு சொல்லுகிறார். புனித பேதுருவனுடைய இந்த இறைவாக்கு, அவருடைய பேச்சு தான் வாழ்க்கையில் இயேசுவோடு இருந்த அனுபவங்களையும் இயேசுவின் பெயரால் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அப்படியே தியானித்தவராய் அப்படியே உள்ளத்தில் இருப்பதை சொல்லி முடிக்கிறார். இயேசு அதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவர் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களின் தேவையில் இருப்பவர்களை, பாவத்தில் இருப்பவர்களை பாவத்தினுடைய கொடுமுடிகளிலிருந்து அவர்களை விடுவிப்பார் என்ற செய்தியையும் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ்து இயேசு மக்களை விடுவிக்கிறவர். இதைதான் லூக்கா நற்செய்தி 23:35 இறைவசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்தவர்களை விடுவித்தான், தன்னை விடுவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தவரை விடுவித்தார், இவர் விடுவிக்கின்ற சக்தியை படைத்தார். எனவே விடுவிக்கின்ற சக்தியை படைத்த இந்த ஆண்டவர் எப்படி இந்த விடுதலையை தருகிறார்? சிலுவையின் மூலமாக தருகிறார். சிலுவையின் மூலமாக தருகிறார். இந்த கடவுளின் இறைமகன் பாவத்தின் மீதும் பசாசின் மீதும் சாபத்தென்ற ஓய்வு நாள் மீதும் அதிகாரம் கொண்டவர். எனவே அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் வலுத்து கொண்டே இருந்தது. அது முடிவில் இயேசுவின் சிலுவை சாவில் சென்றடைகிறது. இந்த சிலுவை சாவில் சென்றடைகின்ற அவருடைய இறப்பை கடவுள் தன்னுடைய திட்டத்தினால் அவரை உயிர்த்தெழ செய்கிறார், வெற்றி பெற செய்கிறார். புதிய வாழ்வை கொடுக்கின்ற உயர்ந்த மெசியாவாய் அவரை உருவாக்கி காட்டுகிறார். எனவே சிலுவையில் அறையுண்ட மெசியாவை உற்று நோக்குகின்ற எல்லாரும் கடவுளின் மீட்பை கண்டடைவார்கள். பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்ற செய்தியை இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். எனவே நாம் சிலுவையை உற்று நோக்குகின்ற போது, ஆண்டவரே, வல்லமை மிக்க ஆண்டவரே, இந்த துன்பத்தினால் எங்களை மீட்டிரே. எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. எப்பொழுதும் உமது பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற
பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் திகழவும் எங்களுக்கு வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிதுபேசும். ஆமென்.